நாயன்மார்களை பற்றி தெரிந்து கொள்வது என்பது எதற்காக என்று கேட்டால், நமக்கு முதன் முதலாக எடுத்துக்காட்டிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பிறகு நம்பியாண்டார் நம்பி, நம்பியாண்டார் நம்பிக்கு பிறகு சேக்கிழார், இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சிவஞான முனிவர் ஞாபகத்துக்கு வராது, பாம்பன் சுவாமிகள் ஞாபகத்துக்கு வராது. இவர்களும் கூட நாயன்மார்களை தொகுத்து கூறியிருக்கிறார்கள். மார்கழி மாதத்தில் நாயன்மார்களை நீங்கள் ஒரு தொகுப்பாக சிந்தித்து மாணிக்க வாசகரை சிறப்பாக சிந்திக்க வேண்டும் என்று சிவஞான முனிவர் திருத்தொண்டர் திரு நாமக்கோவை என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அதாவது மார்கழி மாதத்தில் மாணிக்க வாசகருக்கான மாதமாக ஒதுக்கிவிட்டு அல்லது திருவம்பாவை அடிப்படையாக கொண்டு சிந்திக்க வேண்டும் என்று ஒதுக்கிவிட்டு, ஆனாலும் நாயன்மார்களை சிந்திக்காமல் இருக்கக்கூடாது என்பதாக சிவஞான முனிவர் அதற்கு ஒரு வழி செய்கிறார். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய நினைவை இந்த மாதத்தில் ஒரு அனுபவம் காரணமாக நேரிடும் என்று. சரி, பெரிய புராணத்தை பாடுகின்ற சேக்கிழார் நான் நாயன்மார்களை எதற்கு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். நாயன்மார்கள் வரலாற்றை சுந்தர சொல்லுவதற்கும் சேக்கிழார் சொல்லுவதற்கும் வேறுபாடு உண்டு. அதாவது ஒருவரையும் சொல்லுவது கதையாக சொல்லுவது என்பது மட்டுமல்ல, அவருடைய சுந்தரருடைய நோக்கம் இப்படி ஒரு அடையாளம், தொண்டினுடைய அடையாளம் இப்படி இருக்கிறது. இந்த தொண்டர் அவர் அடியர், அவருக்கும் அடியவர் யாராவது இருந்தால் அவருக்கும் நான் அடியவர். ஒரு மூன்று தலைமுறை அதை பார்க்கலாம். தில்லைவாழ் அந்தனர் என்கிற அடியாருக்கும் அவருக்கு அடியாருக்கும் நான் அடியேன். இந்த மூன்று தலைமுறை இருக்கும். அதாவது ஒரு அடியார், அடியாருக்கு அடியார், இவர்களுக்கும் அடியவன் நான் இடையாவுக்குள்ள ஒரு பொருள் அமைதி இருக்கும். அப்ப அவனுடைய நோக்கம் என்ன? கடவுளுக்கு மேலும் நாம் தொண்டர்களுக்கு நாம் அடிமை செய்ய வேண்டும் என்பது அதனுடைய மிகப்பெரிய நோக்கம். ஆனால் நாம் ஏன் அடிமை செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டால் அதற்கு விளக்கம் திருத்தொண்டர்களான். ஒரு அடையாள மேற்கோளுக்கு பிறகு அதனுடைய முழுமையான விஷயத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்ற கேள்வி, ஏன், எப்படி, எதற்கு, இந்த கேள்விகள் மூன்றுக்கும் பதில் சொல்லாமல் போனால் அவர்களை திருமூடர் சொல்லுகிற ஒரு அடையாளம் மூடர்கள் என்று. ஏன், எதற்கு, எப்படி? சிவஞான முனிவர் தத்துவம் எழுதும்பொழுது இதனை இதனால் இதற்கு சொல்லணும். நம்முடைய தமிழ் மரபில் நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாயிரம் எழுதுவோம். பாயிரமே எதுக்கு அப்படின்னா, ஏன் செய்கிறேன், எதற்கு செய்கிறேன், எப்படி செய்கிறேன், இதெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பற்றிய ஒரு தொடர்பு எனக்கு தேவையில்லை அப்படிங்கறதுதான் நூல் மரபு. சேக்கிழாருக்கும் சுந்தரருக்குமான வேறுபாடு நாயன்மார்களை அடையாளம் காட்டுவதில் இருக்கிற வரலாறு மட்டுமல்ல, இவர்களை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இதை எத்தனை கும்பர்கள் வந்தாலும் விளக்க முடியாத அளவுக்கு விளக்கியிருப்பவர் சேக்கிழார். அதாவது நாயன்மார்கள் வரலாற்றை தேவார திருமுறைகளில் பல அடியார்கள் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறார்கள். எந்த நம்பியாண்டார் நம்பி சுந்தரரை மீறி திருத்தொண்டர் புராணத்தை வடிவமைக்கவில்லை, அதை திருத்தொண்டர் திருவந்தாதியை வடிவமைக்கவில்லையோ, அதாவது சுந்தரரை மீறி திருத்தொண்டர் திருவந்தாதியை நம்பியாண்டார் நம்பி வடிவமைக்கவில்லை,
பொய்யடிமை இல்லாத புலவரை மாணிக்க வாசகர் என்று சொல்ல வேண்டும் என்று நம்பியாண்டார் நம்பி முடிவு கட்டியிருந்தால் அங்கேயே சொல்லியிருப்பார். நம்பியாண்டார் நம்பி அவரை பொய்யடிமை இல்லாத புலவர் என்று விவரிக்க ஆசைப்படவில்லை. மாணிக்க வாசகர்களுக்காக திருப்பண்ணியர் திருவருத்தத்தில் தனியாக ஒரு பாடல் பாடுகிறார். மாணிக்க வாசகர் பற்றிய வரலாறு அவருக்கு தெரியாமல் இல்லை. மாணிக்க வாசகர் வரலாற்றை தெரிந்து கோயில் திருப்பண்ணியர் திருவருத்தத்தில் ஒரு பாடலை மாணிக்க வாசகருக்காக பாடுகிற நம்பியாண்டார் நம்பி மிகப்பெரிய அறிவாளி அருளாளர். அவருக்கு பொய்யடிமை இல்லாத புலவர் என்பவரை மாணிக்க வாசகர் என்பதாக விவரிக்க உரிமை உண்டு. ஏனென்றால் சுந்தரர் காட்டிய அந்த ஒற்றை வரியில் மாணிக்க வாசகர் இருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்லியிருக்க முடியும். அப்ப வரலாற்றை பிழையாக ஆக்கக்கூடாது என்ற ஒரு அருள் தன்மை நம்பியாண்டார் நம்பிக்கு உண்டு. ஆதலினாலே மாணிக்க வாசகரை கோயில் திருப்பண்ணிய திருவிருத்தத்தில் ஒரு பாடலில் பாடி காட்டியதனுடைய அடிப்படை என்ன என்றால், சுந்தரர் காலம் வரை இல்லாத மாணிக்க வாசகரை சுந்தரரோடு இணைக்க கூடாது என்பதுதான் நம்பியாண்டார் நம்பியினுடைய நேர்மை. நம்பியாண்டார் நம்பியை விட எவனும் பெரியவன் இல்லை. நம்பியாண்டார் நம்பியை குற்றம் சாட்டுகிற அளவுக்கு எவனும் சைவனாக இருக்க முடியாது. சரவணன் தெளிவாக இருக்கிறார். அதற்கு பிறகு ஏனென்றால் வேண்டுமானால் திருப்பண்ணிய திருவிருத்தத்தில் மாணிக்க வாசகரை நம்பியாண்டார் நம்பி பாடவில்லை என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். சொல்லிவிட்டால் அதற்கு பதில் இருக்கிறது. இது சாட்சி. இதுதான் நான் அகச்சான்று படித்தவனுக்கு தான் இது தெரியும். ஒரு ஆராய்ச்சியை நெறிமுறையாக செய்பவர்களுக்கு தான் இது விளங்கும். மற்றவர்களுக்கு எல்லாம் இது விளங்காது. அடுத்ததாக இந்த வரலாற்றை சேக்கிழார் விரித்து பாடுவதனுடைய நோக்கம் என்ன? ஒரு அருளாளரை சொல்லுகிற முறைமைக்கும் சுந்தரர் அருளாளர் சொல்லுகிற முறைமைக்கும் கூடுதலாக சேக்கிழார் பெரிய புராணத்தில் தான் சொல்ல வந்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லுகிறார். நம்பியாண்டார் நம்பி சொல்லாதது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லாதது என்ன? சுந்தரர் என்ன சொல்றார்? புனிதர் என்ற பெயரை யார் நாயன்மார்களுக்கு கொடுப்பது? சரி, நாயன்மார் என்ற சொல்லை அடியார்களுக்கு கொடுத்தது யார்? பொதி நலன் நுகர் தரு புனிதர் பேரவை விதி முறை உலகினில் விளங்கி வெல்கர் குடி கட்டுறார். இந்த விதி தாம்பா நாட்கள் இனிமே. அப்ப என்ன அர்த்தம்? ஆயிரம் மறை ஆயிரம் ஆகமம் எல்லாம் கடந்து எங்க அடியார்கள் வாழ்க்கை முறை நான் வெற்றியாக சிறந்த யார் காரணம்? இது இல்லாதது யார் காரணம்? முழுக்க 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 மாணிக்க வாசகரை நினைத்துத்தான் அந்த பெரிய பெரிய புராணம்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் யாரும் சொல்ல முடியாது. அதுக்குள்ள இருக்கிற அவ்வளவு விஷயங்களும் ஒரு அடியார்களுக்கூடாக கலந்து அவர்களுடைய அனுபவத்தை அவர்களுடைய மனநிலையை படம் பிடித்து காட்டுவதற்கு என்று ஒரு ஆன்மா அந்தந்த அடியாரோடு அடியாராக மாறி எழுதியது அப்படிங்கறதான் அதோடைய நோக்கம். புரியல என்ன சொல்றாங்க? நீங்க ஒரு ஒரு ஆளை பத்தின வரலாறு எழுதணும். உங்களுக்கு தெரியும் வரலாறு எழுதுறது எல்லாராலையும் முடியாது. தொல்லியல் வச்சுட்டு அந்தமா இருந்து ஒரு வரலாறு அது ஆராய்ச்சி. அது இல்ல நான் சொல்றது, நான் சொல்றது அது இல்ல. இப்ப நீங்க என் வரலாறு எழுதணும், நீங்க உங்க வீட்டுக்காரமா உங்க வரலாறு எழுதணும், நீங்க உங்க வீட்டுக்காரமா வரலாறு எழுதணும் அப்படின்னு நடத்தினீங்கன்னா குடும்பம் நடத்தினீங்கன்னு அர்த்தம். பாதி மேல என் வீட்டுக்கார பத்தி தெரியாது போய் சேர்றான்னு என்னோடு பழகுகிறவன் அவர் நாங்க. அதாவது என்கிட்ட வந்து நிறைய பேர் பழகுவான். அதுல ஒரு சிலர் சொல்லுவான் அந்த ஓமையெல்லாம் இப்ப கேள்வியா இருக்கும். ஒருவரோட பழகுனா இந்த பழக்கம் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். புகைப்பிடிக்கிற பழக்கம் இங்க இருக்கிற யாருக்கும் இல்லை. ஏன் உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம்
இல்லாமல் போனது அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கான உழைப்பு அது இன்னைக்கு உழைக்கலனாலும் அது ஏதோ ஒரு காலத்துல நீங்க அதுக்காக மிகப்பெரிய அளவில் உழைத்து அதுல நீங்க உங்களுக்கு மனசு அது சுத்தமா போகாத அளவுக்கு வாழ்ந்து வாழவே. அதனாலதான் தமிழ்நாட்டுல பிறந்தேன். ஆமா சீரட் பிடிக்கிற நாட்டுல போறவங்க எப்படி பார்த்தாலும் சைலவாலத்து பொம்பளை ஆம்பளை பிடிக்கிறாங்களா இல்லையா காலை நாடுகள்ல. இங்கேயே போன வாரம் ராத்திரில நாங்க டீ குடிக்கிறோம் 12 மணி இருக்கும். அப்போ ஒரு மணி பக்கத்துல சைலா சீரட் குடிச்சு போட்டோம் பாருங்க அது வேற போய் அரை மணி நேரம் அது ரெண்டு பொண்ணும் சீரட் குடிச்சு ரொம்ப நேரம் எல்லா பசங்களும் கூடி பாக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா ஜாலியா படிச்சு குடிச்சிட்டாங்க. நான் கொடுத்து மேலா குடிச்சதோடதான் இது புகைப்படம் எடுத்து வச்சுக்கிறோம். ஏதாவது கவலைப்படல அதெல்லாம் போட்டோ எல்லாம் போஸ்ட் கொடுத்தாங்க. எதுக்கு இது நம்ம பொண்ணுங்க தான் வேற யார் பொண்ணுங்க இல்ல நீங்க வந்து பாருங்க நினைச்சுக்கு போறீங்க. அதுல என்னத்துக்காக நான் இதை இப்படி சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் வந்துட்டாரு அவருக்கு சீரட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னா எனக்கு அவரால் ஏதாவது ஆமாம் நான் சீரட் வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லை அவருக்கு ரொம்ப நல்லவர் அவருக்கு நாம கொடுத்தா தப்பே இல்லை அப்படின்னு வாங்கி கொடுக்கணும். ரெண்டு மனநிலை ரீதியா சிகரெட் வாங்கி கொடுக்கறது நான் தான். ஒன்று அதை காரியம் எதிர்பார்த்து வாங்கி கொடுக்கலாம் இல்லை நான் நல்லவனா இருந்தா வாங்கி கொடுக்கலாம் இல்ல இல்ல நம்ம எதிரி என்ன நினைக்கிறானோ பரவாயில்ல அதை அவங்க செய்யலாம் நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை வெட்டி பயலுங்க வெட்டி போட்டு கேட்டீங்கன்னாக்க நாயன்மார்களுக்குள்ளையும் அசைவம் சாப்பிடுவதற்கான பல வரலாறுகள் நமக்கு இதுக்குள்ள கேள்வி வருது. நான் தான் அப்படிதான் நீங்க உங்களுக்கு உங்களை மனிதனா வரவன மனிதனா பார்க்கணும். ஏன் கொள்கையில நான் நினைக்க கூடாது இதுலதான் நான் முதல்ல செய்வனா நினைக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் அது சரியான விஷயம். எதுக்காக இந்த பீடிக்கு எல்லாம் போறேன்னு கேட்குறீங்களா பெரிய விஷயம். புகைப்போட வரலாறு தான் கொண்டு வரேன். எடுத்த உடனே சீரை போட்டு விடாது. நாங்க விளம்பரம் திரைப்பட யாரெல்லாம் எடிட்டிங் பண்ணாங்க யாரெல்லாம் கதை எழுதினாங்க திரைக்கதை எழுதினாங்க சொல்லிட்டு வந்து போடாம உங்களை கடைசியில போட்டா பார்க்க மாட்டீங்க புதுசுன்னு போயினே இருந்தீங்கல்ல அதுதான் திரைக்கதை. நாங்க வந்து உழைப்பாளர்களே முதல்ல போடுறோம். அதுவும் நீங்க முதல் படம் வரும்போது எல்லாரும் பேரு இருந்தாங்க அதுவே ஒருத்தர் அவங்க ஸ்டெச் பண்ணிக்கலாம். நீங்க அந்த அதுல இருந்து உனக்கு கேட்டீங்கன்னா சொன்னா பேர் இல்லைன்னா எவ்வளவு உழைச்சவங்க பேர் எங்க போட்டுருக்காங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு பேர் ஒரு தடவை வரலாற்றை சொல்லுவதில் பழகுகிற தன்மையில் நான் சிகரெட் வாங்கி கொடுத்தனா இல்லையா அப்ப என் கையில வாங்கி அவர் கையில கொடுக்கறதுக்குள்ள என் கையில சிகரெட் இருக்கு. இதை ஒருத்தம் உங்களுக்கு நான் யாரும் பாக்குறேன் உடனே வெட்டி போடலாம் பாத்தியா சைவசித்தாந்தியா அவரை சிகரெட் குடிக்கிறாரு வெட்டி போடுவான் இல்ல என் கூட பழகினவன் என்ன சொல்லுவான் அவருக்கு வாங்கி வச்சிருந்தாருன்னு சிகரெட் குடிக்க மாட்டாரு. ஏன்னா ரெண்டு கை ஒரு கையில பையில இருந்து ஒரு கையில நானு வச்சிருந்தேன் வாயில வச்சு கையை மாத்தணுமா இல்லையா அந்த சமயத்துல யாராவது வாயில சீரட் இருந்தது யார போட்டு சீரட் குடிப்பாருன்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை பத்த வச்சு சீரட்னு வச்சுக்கலாம் நல்லா இருந்தாங்க பாத்துட்டு அவருக்கு உடக்கலாம். அதனால குடிக்கிறார் சரவண அப்படின்ற ஒத்துக்காத அளவுக்கு உங்களால பழக முடியுமான் அந்த அளவுக்கு நீங்களும் நேர்மையாக இந்த இடைவெளிதான் யாராலும் முடியாது கடவுளால் எனக்குள் என்னுடைய மனசாட்சியோடு நான் நல்லவனா கெட்டவனா என்பதை இறுதி செய்கிறவனைத்தான் எழுதும் கீழ்கணக்கு இன்னப்பர் ஈசன். பூ போறாங்கிறதுக்காக நல்லவனும் இல்லை அழறாங்கிறதுக்காக கெட்டவனும் இல்லை இதெல்லாம் கணக்கு போற மொத்தம் உள்ள இருக்கிறான் தம்பி. இது பேர் தான் சைவம். இந்த விஷயத்துல ஒவ்வொரு ஆன்மாவும் அருளாளராக நாயன்மாராக இருந்த ஆன்மாக்களோடு பழகி அந்த ஆன்மாக்கள் எப்படி செயல்பட்டன என்பதை
எல்லா வரலாற்றையும் கடந்து மன உணர்வில் மிக தெளிவாக இருந்த சமுதாயத்துக்கான நெறிக்கான நூலை தந்த ஒரு மகா புருஷன் சேக்கியவாஸ். ஆனால்தான் புனிதர் பேரவை விதி முறை உலகில் விளங்கி வெல்க. இங்க கடவுள் நீதி சொல்லல, அவரு ஆரம்ப நெறி சொல்லல, வேத நெறி சொல்லல. ஆனா வேத நெறிய பேசாம இல்ல, ஆரம்ப நெறிய பேசாம இல்ல, கடவுள் விஷயத்த பேசாம இல்ல. ரொம்ப தெளிவா இருக்கிறார். எதிர்மறை நம்பருக்கும் திருமறை நம்பருக்கும் இடையீடு பெரிது. எதுனால இல்லையா? எதிர்மறை நம்பர்னா கடவுள், திருமறை நம்பர்னா அடியார்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையீடு பெரிதாம் என்று அதெல்லாம் தெளிவானத்துல ஒரு விஷயம். இந்த எப்படி அவரால் துணிஞ்சு எழுத முடிஞ்சது? நீங்களா இருந்தா கூட என்ன பண்ணுவீங்க? கடவுள் பெரியவனா அடியாக பெரியவனான்னு கேட்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? சுந்தரர் பண்ணலாம் நீங்க அப்படி எழுத முடியாது. என்ன நீலா அடிமை உமக்கே ஆளா, விழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடியர், எல்லாம் எழுதுனது யாரு? சுந்தரர் தான் இருந்தார். அப்படி எழுதின சுந்தரரை வச்சுதான் கடவுளை விட பெரியவர்கள் அடியவர்கள் ஒரு கொள்கையை எழுதுறதுக்கு அந்த மனிதர் எவ்வளவு கஷ்டப்பட்டார். கடவுள் பெரியவர் என்கிற வரலாற்றை கடந்து மனிதர்கள் தொண்டர்கள் பெரியவர்கள் என்ற வரலாற்றை நிலைநிறுத்துவதற்கு அவர் எவ்வளவு அதற்குள்ளே ஆட்பட்டு இருக்கிறார். இது ஏதோ ஒரு நிமிஷம் நடந்த விஷயம் இல்லை. அவர் முதல்ல கடவுளை மறந்து இன்னொருத்தனை பெரியவர் சொல்றாரா? அவர் தான் எழுதுறார். காரியும் சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க பிச்சைக்காரங்க. இல்லை எழுதறவையா? அதாவது திருவோணமாதன் தனி பதியத்தெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும் நல்லா. அதாவது கொடுக்கலாதானே பாரினா குத்துருவானா அப்படி கேட்கிறார். அவன்லாம் போய் பாடாதான்ங்கிற. ஆனா இறைவனை பத்தி என்ன சொல்றாரு? என்ன போடுறாரு? போரும் போரை தருவான். அதை பத்தி அது கேட்டு வாங்கினதுல நாயன்மார்களே திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் கேட்காததையெல்லாம் கேட்டார். குடும்பம் நடத்துறதுக்கு என்ன ஹிஸ்டி வேணுமோ அத்தனையும் கேட்டார். அவங்களாம் அதை கேட்கல. கேட்டுருக்காங்களா? திருஞான சம்பந்தர் எப்பயாவது குடும்ப நடத்தப்ப கேட்டிருக்காரா? திருஞான சம்பந்தர் அவருக்காக ஏதாவது கேட்டிருக்காரா? ஆனா இவர் இவருக்காக மட்டுமே ஏன் கேட்டா வரலாறு வந்து நீங்க நம்ம குடும்பம் நடத்தணும் அதான் கேட்கிறோம். கோயிலுக்கு போனா ஆயிரம் பிரச்சனை தான் நமக்கு தானே கேட்டுருக்கோம். அப்ப அந்த மாற்றம் ஏன் வருது அப்படின்னா, உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்து எவன் யாரு போய் நிக்கிற யாரு பாக்கலாம்? கடவுள் உனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து கண்டவன் காலத்துல போய் உடறி யாருப்பான்? உனக்கு நல்ல அழகு காமத்தை அனுபவிக்க வச்சு அதுல மறந்தாலும் எவன் யாரு போய் அவளுக்காகவாவது போய் நிக்கிற யாரு பாக்கலாம்? அவளுக்காகவும் போல, அவர் சொன்னதுக்காகவும் போல, குடும்பம் நட்டதுக்காகவும் போல, எவங்கிட்டையும் பிச்சை எடுக்காம நீ தாண்டா தலைவன் சொன்ன அந்த ஆளுமையை வச்சுதான் உன்னை விட அவங்க பெரிய உத்தவரிக்கணும். வேற யாரும் சொல்லக்கூடாது. போறோம் வரோம்னா இறைவனை விட இறைவன் அடியவர்கள் பெரியவன் சொல்லக்கூடாது. யார் இறைவன் கூறுவதுதான் பெரியவர் என்பதில் எந்த இருப்பும் இல்லாமல் எந்த விகற்பமும் இல்லாமல் வாழ்கிறார்களோ அதை டெஸ்ட் பண்ணிட்டு அவன் வாயால் தான் சொல்றாரு. இந்த டெஸ்ட் தான் அவரோட வாழ்க்கை. யாரோட வாழ்க்கை? சுந்தரவரே. அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. டெஸ்ட்ல எல்லாம் பயந்துடக்கூடாது. டெஸ்ட்லாம் யாரும் வந்து அதுக்காக என்ன மாதிரி டெஸ்ட் வரும் நமக்கு அருளாளர்களுக்காக விஷயமா நாம இருக்கும் குடியேறும் நம்மளை என்றோ நாம் அருளாளர்கள் சொல்லாத விஷயமா கடலுக்கார சொல்லாத விஷயமா அதை தாண்டியெல்லாம் ஒண்ணு வந்துறாரு. ஈனர்களுக்கு எளிய நிலையா தெரிஞ்சான சமத்துல தான் சொன்னாங்க. ஆனா அவரே வந்து என்ன பண்றாரு? எதுக்காக கடைசி பாட்டுல வருத்தப்படணும்? எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னவர் எங்க வந்து வருத்தப்படுறாரு? நம்ம யாருக்கெல்லாம் செஞ்சு அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அந்த விஷயம் தான் உங்களை பின்னடைய. அப்ப பின்னடையாத ஒரு விஷயத்துக்குள்ள வராதீங்க அப்படின்னா அந்த ரெண்டு விதமான விஷயமா பார்க்க. ரெண்டு விதமான விஷயமா பார்க்கறதுனா என்னன்னா, நீங்கள் கொள்கையில் எதிர்த்தன்மையை ஏற்பீர்கள், ஆனால் பழகுதலில் எப்படி வளர்கிறீர்கள்? இந்த ரெண்டுக்கான இடைவெளியில பெரிய புராணத்தை தெளிவா கட்டணம். புகழ்ச்சோட வரலாற்றுல பெரிய விஷயமா அடுக்கல சேர்க்கிறார். ஆனா சேக்கிழார் இந்த வரலாற்று நோக்குள்ள உடனே யாரும் கோபப்படுறாதீங்க. புகழ்ச்சோழர் வரலாறுல
அவர் வரலாற்றை சொல்றதுல நமக்கு கிடைக்கிற தமிழ் வரலாறு இருக்குல்ல, தமிழ்நாட்டு வரலாறு, அதுக்குள்ள நிறைய இடர்பாடு இல்ல. புகழ்ச்சியோட வரலாற்றுல என்னன்னா, இதுக்காக நான் சொல்லாம இருக்க முடியாது, ஐயோ ஏதாவது சொன்னா சொல்ல போறாங்க, ஐயோ இவ்வளவு பிரச்சனை ஆகிடுமா, இல்ல புகழ்ச்சியோட வர்றாங்க, என்ன குறை வேறமா தருமாறாங்க. இதெல்லாம் அதிகம் என்கிற யாரு, வல்லவரம். உங்களுக்கு தெரியும் அதியன் என்கிற வள்ளலை அழித்த சேர சோழ மாண்டியர்கள் வரலாறுலாம் தமிழ்ல இருக்குது, தமிழ்நாட்டு வரலாறு இருக்கு. ஏன்னா வள்ளல்களை அழிச்சுதான் பேரரசு உருவாகும் தமிழ்நாட்டுல. இல்ல அதியனை அழிக்கிற வரலாறு இதுக்குள்ள இருக்குது, யாருக்குள்ள, நம்ம புகழ்ச்சோழ வரலாறுல இருக்குது. அதியனை தான் அவங்க வந்து அழிக்கிறாங்க. அதியனை அழிக்கிற வரலாறுலாம் இதுக்குள்ள ரொம்ப தெளிவா எழுதுறாரு. யாரு நமக்கு சேர்க்கிறார் புகழ்ச்சோழ வரலாறு நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர்ல வந்து சோழர் உட்கார்ந்த சிற்றரசர்கள்லாம் வந்து கப்பங்கட்டின்னு சொல்றீங்கல்ல, அது எல்லாத்தையும் வந்து திரை செலுத்தினார். திரை கூட மன்னவரை மறுக்கம் செய்யும் அப்படின்னு யாரு பார்த்தார், சுந்தரர். நம்ம பல்லவனை பார், காடவர்க்கும் கடற்சிங்கன் பல்லவன் சுத்தி பாடுவார் சுந்தரர். அவர் தனியா சொல்றாரு திருக்கொண்ட கோயில்ல, இந்த இடத்துல திரை கட்டுகிறார்கள் யாரெல்லாம், அங்க இருந்த சித்தரசர் எல்லாம் கட்டுறாங்க, யாராவது திரை கொடுக்காம இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறார். அந்த சமயத்துல அதியனை பத்தின பிரச்சனை நடக்குது, அப்பதான் அதியனை போய் அவங்க அழிக்கிறாங்க. அழிச்சிட்டு அங்க எத்தனை தலையை கட்டினாங்களோ அதுல கொஞ்சம் தலையை தூக்கிட்டு வராங்க. அது ஒரு தலை வந்து அங்க இருக்கிற தலைகளை பார்க்கலாம், ஒரு தலையில குடுமி மாதிரி எழுப்பி அந்த நெருப்புக்குள்ள புகுந்துறாரு. எதோட எந்த தலையை கொண்டு வந்தாங்களோ அந்த தலையோட. இதுக்குள்ள இந்த நாயன்மார் வரலாறுல சில வரலாறுல சேர்க்கிறார், தெளிவா முடிச்சிருப்பார். கடவுளை காந்தி போனார் இருக்காரு இந்த நாயன்மாருடைய வரலாற்றுல. கடைசியா சேர்க்கிறார் சொல்ற பாட்டை உங்களுக்கு படிக்கிறேன். அதாவது வந்து புக்க பொழுது எதுல பிழம்பினடை தழல் பிழம்பினடை மகிழ்ந்து அருளி உள்புக்கார். யாரு புகழ்ச்சோழர் திருவைந்தேவத்தை ஓதிக்கொண்டுதான் உள்ளே போந்தார். யாரு மாதிரி திருவைந்தேவத்தை ஏறி ஓதிக்கொண்டு சோதிக்குள்ள போனது யாரு, நாயன்மார் வரலாறு தான். திருஞான சம்பந்தர் அவருக்கு பிறகு இவருடைய வரலாறு காட்டுறார். யாரு சேர்க்கிறார், புக்க பொழுது அலர் மாறி புவி நிறைய பொழிந்து இழிய மிக்க பெரு மங்கள தூரியம் விசும்பி முழக்கு எடுப்ப செக்கர் நெடுஞ்சடை முடியா சிலம்பு அலம்பு சேவடியின் அக்கருணை திருநீழல் கீழ் ஆறாமை அமர்ந்திருந்தார். தீப்பிழம்பிலும் புகழ்ச்சோழர் புகுந்த போது தெய்வ பூமழை பொழிந்தது, மங்களவாத்தியங்கள் முழங்கின, சிவனாரின் திருவடியில் சென்றார். இங்க என்ன இல்ல, கடவுள் வந்து காட்சி கொடுத்தார். அதுக்காக இட்டு கட்டிலாம் பாடணும் ஆசைப்படல, இட்டு கட்டினா கூடுதலாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படல. அதுக்கப்புறம் நரசிங்க புனையரையரை பத்தி பாட போறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, முரசங்குள் கடல் தானை மூவேந்தர் தங்களின் முன் பிரசங்குள் நருந்துடையில் புகழ்ச்சோழர். அதாவது மூன்று சோழர்களில் முதன்மையான சோழரான புகழ்ச்சோழர் பெருமை நான் சொன்னேன் முடிச்சிருக்காரு. வேற ஒண்ணும் அதுக்கப்புறம் அவரும் நீட்டல. இந்த மாதிரி இந்த பாடலுக்குள்ள அதியனை அழித்த வரலாறு வந்து தமிழ்நாட்டுல பழைய வரலாறு. சேகர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புகழ்ச்சோழர் வரலாற்றை சொல்ல வரும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்றார். அது வந்து பெரிய புராணத்துல 3954 இவர் புகழ்ச்சோழர் வரலாற்றில் 8வது பாட்டு. அந்நகரில், அந்நகர்னா உறையூர், உறையூரில் வாரவிக்கும் அடலரசர் ஆகின்றார். மண்ணு திரு தில்லை நகர்,
மணி வீதி அணி விளக்கும் சென்னி மேடு அனபாயன் திருக்குளத்து வழி முதலோ பொன்னி நதி புறவகனார் புகழ்ச்சோழர் என பொழிவார். என்ன சொல்றாருனா, அனபாயன் சோழன் காலத்தவர் தான் யாரு சேர்க்கிறார். இந்த பாட்டுக்கு அர்த்தம் உங்களால் தெரியுதா? இருக்கு படிக்கிற அர்த்தத்தை இது வந்து உரை எழுதினான் படிக்கிற. அது திருநகரினை தலைநகராக கொண்டு வீற்றிருந்து உலகத்தினை காவகுரியும் வலிய அரசராகின்றவர் நிலை பெற்ற திருத்தில்லை என்பதிலே அழகான திருவீதிகளில் அழகு விளங்கிடும் மணிகள் செய்யும் சோழராம் வீடு விளங்கும் அனபாய சோழருடைய திருக்குள மரபு வழியில் முதல்வராய் விளங்குபவர் காவிரியாறு வளம்பெருக்கும் சோழர் நாட்டினை காக்கும் அரசராகிய புகழ்ச்சோழர் என்று பெயர் பெற்று சிறந்து விளங்குபவராம். இவ்வளவு ஏதாவது உங்களுக்கு தெரியாதுதா? அழகு விளங்கிடும் மணிகள் செய்யும் சோழராம் நீடு விளங்கும் அனபாய சோழருடைய திருக்குல மரபு வழியில் முதல்வராய் விளங்குபவர் காவிரியாறு வளம் பெருக்கும் சோழர் நாட்டினை காக்கும் அரசராகி புகழ் சோழர். என்ன சார் தான் ஏதாவது அர்த்தம் அப்படி இல்லைங்க, அது கேட்கல. புகழ்ச்சோழர் அனபாயருக்கு முன்னாடியே பின்னாடி இதுல இதுல தெளிவா இருக்கா இந்த வழியில புரியுதா? சரி, இப்ப சேர்க்கிறார் படிங்க மண். இதெல்லாம் எதுக்கு கேக்குறேன்னா, நாம வந்து ஒரு விஷயத்துக்குள்ள தெளிவு வேணும் தான் படிக்கிறது. புரியுதா? யாரோ ஒரு அம்மா கேக்குறாங்க, ஒரு அம்மா நீ ருத்ராட்சத்து தலையில போட்டு இங்க வந்தாங்கல்ல, அவங்கள வேற ஒரு ஆள் கேக்குறாங்க, என்னம்மா அந்த புக்கை படி? இல்லைங்க, அந்த 32 பக்கம் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது, நான் தான் பார்த்தேன். பரவாயில்ல, 32 பக்கம் மட்டுமே பார்த்துட்டு 32 பல்லும் தெரியற மாதிரி ஏதாவது ஒண்ணு கத்த வேண்டியதா? சைவன்னாலே முதல்ல திருநீற்று சடைய பார்த்து எனக்கு தெரியாமலே கொண்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஏன் பட்டினத்தார் ஒரு விஷயம் சொல்றாரு, மன்னன் என்ன பண்றான், ஒரு திருட சமயோசிதமா சுடுகாட்டு சாம்பல்ல உருண்டு வரான், அது பேர் உத்தோலனம். உருண்டு வந்த உடனே இவன் சைவ அடையாளத்தை வச்சுக்கிறான், அவன் திருடமாட்டான். அதனால முதல்ல சைவ அடையாளம் என்பது ஒழுக்கத்திற்கு பிறகு வர வேண்டும். சைவ அடையாளத்தை பூசிவிட்டு ஒழுக்கத்தை பற்றி பேசுற விஷயம் கூடாது. இப்ப நீங்க என்ன பண்றாங்கன்னா, திருநீர் பூசிட்டாலே சைவ அடையாது, அது கிடையாது. நீ சைவ அடியாராக ஆகி அதுக்குள்ள திருநீர் வரணும். இதனால இந்த பப்ளிகேஷன்ல நிறைய தலை உழுது. இதுதான் சேர்க்கிறார் கிடையாது. இப்ப அதனாலதான் நான் திருநீர் போட்டனாகியாங்கிறது தான் கேள்வி. இப்ப எல்லாருக்கும் எப்ப திருநீர் போட்டா அதை பார்த்தாலே சைவன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். இப்ப திருநீர் என்பது பொய்ய இல்லாத விஷயமா பரமங்கிறதுக்கான அழுத்தம். அது இவங்க ஏமாந்தான்னு படிக்க கூடாது. யாரு புகைச்சோழரோ அல்லது பட்டினத்தடிகள் சொல்லுகிற இரண்டாம் அரவண பாண்டியனோ அல்லது இன்னும் யாரு நெய்ப்பூர் நாயனாரோ இன்னொருத்தர் ஏனாந்தி நாயனாரோ இவங்கெல்லாம் தான் இல்ல ஏனாந்தினார். அப்புறம் யாரு இன்னொருத்தர் இதே திருநீர் விஷயமா வர்றாரு நெய்ப்பூர் நாயனார் இன்னொருத்தர் இருக்காரு அது மாதிரி. அதாவது இது யார் இதுங்களாவது பரவாயில்ல, ஏனாதிநாதர் அப்படியே அந்த முகமூடியை அந்த மூடி இருக்கு துணியை திறந்து காட்டினா உடனே அவன் சொல்றான், இந்த குதிரை போ, ஏன்னா நீ அதை போட்டுக்கிட்டு என்ன வர்ற, நீங்க கொல்ல வர்ற, நீ உண்மையா இல்லையா? அந்த திருநீரை சாதிக்க பிறகு நான் அதை மதிக்கிறது உண்மை. இந்த உணர்வு சம்பந்தமான விஷயத்துல நீங்க கேட்கிறார் பின்பற்றுறீங்க அப்படின்னா, அந்த வேடம் என்பது போலியாக ஆகக்கூடாது என்பதற்கான வரலாறு, போலிகளின் வரலாறு அல்ல. அதனாலதான் எடுத்தவுடனே மாணிக்கவாசர் சொல்றார், நீற்று அழகமர் திருவுரு. அதாவது அந்த கடவுளோட உருவத்துக்கு என்னது
அழகம்மா திருவூர் நீற்றின் கோடி நிமிர்ந்து காட்டி அப்ப திருநீரை குடிச்சான்னா மெய்யே கண்டி என்னது என்ன பண்ணார் அவர் சிவபுராணத்துல மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று அப்ப அந்த வேடம் மெய்யாகிற போது நான் விடுதலை பெறுகிறேன் வேடத்தை பூசணும் பொய்யாங்கிறது பிரச்சனை இல்லை நான் அதில் மெய்யாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த வரலாறு அப்ப ஒரு சமூகத்தினுடைய வரலாறுக்குள்ள ஒரு சமய வேடம் என்பது அதுக்குள்ள நாம் சந்தர்ப்பத்துக்கான விஷயமாக ஆக்கப்படுகிற மனநிலையில் தரப்படக்கூடாது ஆவுரித்து தின்றுடலும் குலையரேனும் அவர் கண்டி கங்கைவார் சதை கலந்தற்கு அன்பராகி அவர் கண்டி திருநீர் பூசிக்கிட்டு வந்த மாடுமைக்கு மாட்டுதறி சாப்பிட பத்தியா பேசிட்டு மாட்டுதறி சாப்பிடறோம் திருநீர் பூச மாட்டான் ஆனா சிவபெருமானுக்கு அடியான்னு சொல்லிட்டா நான் அவன அப்ப நாம என்ன சொல்லல பொய்யா இருக்கிறவனும் திருநீர் போடும் சொல்லல நீங்க எல்லாரும் திருநீர் போட்டுக்கலாமா வேணாமங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் நான் முடிவு பண்ண முடியாது அதுக்குதான் சேக்கிறார் பெரிய புராணத்தை எழுதுறேன் சேக்கிறார் பெரிய புராணத்துக்கு நீ பூசிக்கா மொத்த அயோக்கிய தந்தை மண்ணி நீ பூசிக்கு வர அப்படிங்கிறப்ப எனக்கு இன்னும் நம்ம தமிழக அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குங்குமம் கொண்டு வச்சு தராங்க ஏறக்குறைய எல்லாருக்கும் ஒரு குங்குமம் கொண்டு இருக்குது நான் செக்ரட்டரியேட் அந்த வெப்சைட் போனா ஏறக்குறைய பெரும்பாலானவர்கள் அதுல இருக்கிறாங்க யாரு குங்குமம் கொட்டு இல்லாம பெரும்பாலானவர்களை பார்க்க முடியல அப்ப தமிழ்நாட்டு மரபுல நாம குங்குமம் போட்டு எதிரியா இருந்தேன் ஆடி மாசம் வந்துச்சு நான் அம்மன் கோயில் தான் போறேன் என்ன ஆடி மாசம் வந்து எந்த சைவனும் அம்மன் கோயிலுக்கு போல கூழ் ஊத்துறேன்னா எனக்கு ஒண்ணும் சந்தோஷம் தான் அதுக்காக ஒரு தெய்வ வழிபாடு நாம பேச வரல நாம உடனே உமையூர் பாடன்னு பேசுவோம் அப்புறம் இன்னும் ஊருடைய மங்கையும் தானும் வந்து அருளி தான் இருந்த பொண்ணை தனியா பக்கத்துல கூட்டிட்டு வரான் அப்படிதானே கீர்த்தி திருவாரூர்ல தொடங்குற இந்த உலகத்திற்காக கடவுள் எப்படி எழுந்து நடமாடும் பொழுது மனைவியோடு நடமாடுகிறார் உமையூர் பாகனா நடமாடல உமையூர் பாகனா பார்த்ததோட சரி அவர் நடமாடும் போது ஒரு பெண்ணை பக்கத்தில் வைத்துக் கொண்டு நடக்கிறார் இருந்தகை இருந்தது யாரோட பெண்ணில் நல்லாரு மண்ணில் புனர்வியார் நல்ல வண்ணம் வாழும் வைகள் எண்ணில் நல்ல வெடிக்கி தான் குறைவில் கண்ணில் நல்லது அழுமல படநகர் பெண்ணில் நல்லாலும் பெருந்தகை இருந்தது அப்ப பெருந்தகையோடு இருந்து உடன் அடைத்து நடந்து காலை மேல் வந்து குழந்தையோடு காட்சி தருகிறான்னு சொன்னா எதுக்கு அதெல்லாம் நம்ம வைப்போம் எந்த வேடம் பொய்யாக கூடாது வேடம் வந்ததனால் உண்மையாக நாங்கள் இருக்கிறோம் இந்த இடைவெளி தான் சேக்கிரார் பெரிய புராணத்தினுடைய சத்தியத்தன்மை இதுக்குள்ள போலிகள் வேடம் போட்டுக்கொண்டு நாங்கள் உண்மை என்று சொல்லுவதை பெரிய புராணம் அனுமதிக்கவில்லை அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை உங்களுக்கு யார் வேணாலும் டீச்சர் கொடுத்துருக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா உங்களுடைய மனநிலை மாறாத வகையில் உங்களுடைய மனம் அது செம்மையானா இதுதானே படிக்கிறோம் இதுதானே படிக்கிறோம் அப்ப மந்திரம் செமிப்பதனால் என்ன நடக்கணும் மனம் செவையாகும் அப்ப திருநீரை தரிப்பதனால் மனம் செவையாகும் நீ போட்டுட்டு செய் போடாமனா செய் ஆனா செம்மைக்குள்ள வந்துடும் அப்ப நான் என்னுடைய வேடத்தை மிக அந்த உணர்வோடு சந்திக்கிறேன் அதற்கு நான் பழகுகிறேன் நான் திருநீர் போடும் போதே அதோட பழகணும் திருநீர் எடுக்கும் போதே குழைக்கிறது இல்லை அதோட பழகிறது திருநீரை குழைக்கிறனா என்ன குழப்பீங்க நம்ம சிவாயாவது சிவாயம் சொல்லிதான் அப்ப அதோட பழக ஆரம்பிச்சுட்டா எனக்கு என்ன அர்த்தம் எவ்வுயிரிலும் கடவுள் இருக்கிறான் அப்ப எவ்வுயிருக்கும் நான் முரணாக இருக்க மாட்டேன்னு குழைக்கணும் இப்ப எனக்குள்ள அந்த சத்தியத்தன்மை வரல அப்படின்னு சொன்னா அந்த அடையாளம் எனக்கு பொய்யா போயிடும் இப்ப அதை உண்மையா பாக்குறவனுக்கு அது பிரச்சனை ஆகும் இதுதான் வந்து குறிப்பு வரலாற்று நடக்கும் மண்ணுக்கு உயிர் ஆம் என்னும் மன்னவனார் இப்ப கடவுளையே கடவுளுக்கு இணையா யார சொல்றாங்க மன்னனே எண்ணில் பெருகும் தலை யாவையினும் அத்தனை தலை வருது அத்தனை தலைக்காக அவன் வருத்தப்படல எத்தனை தலை வருதுன்னு தெரியாது நன்னி புணரும் தலை ஒன்றில் நடு கண்ணுற்றது ஓர் புன்சடை கண்டனர் கண்ட உடனே இங்கதான் அவையர் வராங்க
நெல்லும் உயிர் என்றே நீரும் உயிர் என்றே மனம் உயிர்த்தே மலர்கதை உலர். இது வாசியர் உரை எழுதுறார். அதுக்குள்ள ஞாபகப்படுத்துறார், மண்ணில் வாழ்தல் மண் உயிர் கேட்கலாம் கண்ணும் ஆவியும் ஆம்பெரும் தாவரம். இதெல்லாம் வந்து சேக்கிரார் சொன்னது பின்னாடி, முன்னாடி சொன்னது ஔவையார். இதெல்லாம் எதுக்கு எடுத்து காட்டுறாருன்னா, யார் உரையாசிரியர் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன படித்த அதே உரையாசிரியர் ஏன் எடுத்து காட்டுறாரு அப்படின்னா, ஒரு மன்னனை கடவுளுக்கு இணையா காட்டும் பொழுது அவன் கடவுளை எப்படி பாக்குறான், இப்ப கடவுளுக்கு இணையா ஒரு ஆற்றல் உள்ளவன் அவன் எப்படி பாக்குறான் ஒரு ஆளை, இதுதான் முக்கியம். இல்ல இதுல என்னன்னா, நான் வந்து பெரியார் கடவுளுக்கு மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுள் எப்படி எல்லா உயிரையும் பார்ப்பானோ அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த அடையாளத்துலதான் உங்களுக்கு புகழ் சோழரை கொஞ்சம் குறையாசிரியர் முறையிருக்கிறார். அவரும் சேர்க்கிறார் ரொம்ப தெளிவாக சொல்றார். சொல்லிட்டு, கண்ட பொழுதே நடுங்கி மனம் கலங்கி கை தொழுது கொண்ட பெரும் பயத்தினுடன் குறித்து எதிர் சென்று அது கொணர்ந்த திருத்திரவன் கை தலையில் சடை தெரிய பார்த்தருவி புண்டரிய திருக்கண்ணீர் பொழிந்து இழிய உறவலனார் முரசு உடைத்தின் படை கொடு போய் முதலமைச்சர் முனைமுறுக்கி உரை சிறக்கும் புகழ் வென்றி ஒன்று ஒழிய ஒன்றாமல் திரை சரிந்த கடல் உலகில் திருநீற்றின் நெறி புறந்து யான் அரசு அளித்தபடி சால அழகிது என அழிந்து அயப்பான். ரொம்ப நல்லா இருப்பான். எது எண்ணீற்றுக்கு மதிப்பு கொடுத்த எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இவர் யார் தெரியுமா புகழ் சோழர், ஒரு கிளாஸ் பேக் இருக்கு அவங்களுக்கு புகழ் சோழர் யாருன்னு. எரிபத்தருக்காக போய் வணங்கினார் பாருங்க. எரிபத்தர் யாருன்னா சிவகாமி ஆண்டான்னு ஒருத்தன், ஒரு ஒரு ஆச்சாரியர் அல்லது அர்ச்சகர், அவர் பூ கொண்டு போறாருல்ல அதையும் சேர்க்கிறார். இந்த புராணத்தை சொல்றார், சென்று சிவகாமியார் கொணர் திருப்பள்ளித்தாமம் அன்று சிதறும் கழிற்றை அறை எரிந்து பாகரையில் கொன்ற எரிபத்தர் எதிர் என்னையும் கொன்றருளும் என வென்று வடிவால் கொடுத்து திருத்தொண்டில் மிகச் சிறந்தார். இதுதான், அதாவது சிவகாமி ஆண்டார் கொண்டு சென்ற பூவை பூக்குடலையை யானை என்ன சிதைத்ததனால் யானையினுடைய யானையையும் வெட்டி அதுக்கப்புறம் மகனையும் வெட்டியவர் எரிபத்தன். எரிபத்த நாயனார் ஒருத்தர் வரலாறு படிப்பீங்க, அவர்கிட்ட போய் இந்த யானை என்னோடது அதனால என்னையும் நீங்க சொல்லலாம் அப்படின்னு தலை வலிக்கிறான். அந்த புகழ்ச்சோழன் தான் அவனுடைய திருக்குடையின் கீழ் தான் இவ்வளவு சிக்கல்களையும் ஒன்னும் இல்ல, பெரிய விஷயம் இல்ல. அதியன் என்கிற வல்ல இதுல நீங்க சும்மா சென்டிமெண்டா சில விஷயம் சிந்திச்சு பாருங்களேன். அதியன் யார் தெரியும்ல, அதியனை பத்தி படிக்கிற பாருங்க. அதிகன் அவன் அணித்தாங்க ஓங்கி எயில் சூழ்மலை அரணத்து உள்வரைவான். யாருன்னா ஒரு மலையில இருக்கிறவன், உங்களுக்கு தெரியும் வள்ளல் பாரி அதி இவங்கெல்லாம் உங்களுக்கு வள்ளல் பட்டியல வரவங்க, இவங்கெல்லாம் அழிச்சுதான் பேரரசு உருவாவது வரலாறுல. வள்ளல்னா உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு மக்களுடைய சொத்தை அபகரிக்காமல், அதாவது அவங்களுடைய உழைப்பை அபகரிக்காமல் அவங்க வாழ்க்கைக்கு உதவியாக இருந்து தான் தலைவனாக இருப்பான். இவன் தான் தொடக்க காலம். இதுதான் எப்படி இவனை அழிக்கிறதுல தான் எந்த வரலாறு இணையுது, ஒரு சிவனடியார் வரலாறு இணையுது. அப்ப இவனுடைய மரணம் எதனால முடிவாகுது, புகழ் சோழருடைய மரணம் முடிவாகுது. இப்ப நீங்க புகழ் சோழரை நாயன்மா இருக்கிறதுக்காக படிச்சுட்டு நீங்க புகழ் சோழர் எப்பொழுது பெருமை உடையவர் அப்படிங்கிறதா இருக்கணும், அது ஒண்ணும் குறையில. ஒரு வரலாறு முக்கோணமா சிந்திங்க, ஒரு மன்னன் அவன் இன்னொரு மன்னனை அல்லது வள்ளலை அழிக்கிறான், அதுக்குள்ள இருக்கிற சடதான் இவன் சாவுக்கு காரணமாகும். இங்க ஒரு கன்க்ளூஷனும் சேர்க்கிறார் என்னன்னு, கடவுள் திருவடி அடைஞ்சாங்கன்னு சொல்றாரு தவிர கடவுள் வந்து பெய காட்டல மத்தவங்கள காட்டிப்பாருல, கடவுளே வந்து பேசுவாரு கூட்டிட்டு போவாரு எல்லாம் நடக்கும் இல்ல. இங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த சேர்க்கிறாரு எழுதல. இதுதான் சொல்றது, நீ நாயன்மாரா கூட இரு, திருமீருக்கு மரியாதை கொடு, இதுக்குள்ள கவனமா இருக்கிறது முடியுமாப்பா. ஏதோ ஒரு
ஆட்சி விஷயமா அதிகார விஷயமா சண்டை நடக்குது, பிரச்சனை இல்ல. அதுக்குள்ள ஒரு நல்லவன் கொல்லப்படுறான் அப்படிங்கிறது தான் உனக்கு விதையா மாறுது. அதனாலதான் என்ன எச்சரிக்கை கொடுப்பேன் எல்லாருக்குன்னா, ஒரு போலீஸ்காரு இல்ல கண்டக்டரு யாரோ ஒருத்தங்க மனிதர்களா வாழ எல்லாருமே, உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா பிரச்சனை. இப்ப நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஒரே விஷயம்தான், நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறது தான் கடவுள் முடிவு பண்ற இடம். புரியுதா? ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா அது வினையா மாறுறதுக்கும் கொள்கையா மாறுறதுக்குமான இடைவெளி தான் ஆன்மீகமும் சாதாரண வாழ்க்கை. உங்களுக்கு வர்ற பிரச்சனை வினையா மாறுச்சுன்னா சாதாரண மக்கள், பிறப்பு இறப்புக்குள்ள உழகுறவங்க. உங்களுக்கு வர்ற பிரச்சனை கொள்கையா மாறுச்சுன்னா நீங்க யாருன்னா ஏறக்குறைய சைவ சித்தாங்க. அது எந்த கொள்கையில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு உங்களுக்கான சிக்கல் எங்க இருந்து எழும்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மக்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியா எழுதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா கடவுள் வினையை உங்களுக்கு பேராமல் விட்டு பெறான். கடவுளுக்கு பேர் என்ன? வினை பொறியை செய்யற கடவுளுக்கு பேர் என்ன? ஏதோ அவரு நல்வினை தீவினை முடிச்சு போட்டு கையில மாட்டி அனுப்பல. உங்களுக்கு உங்களுக்கு வலிக்காம நோகாம நோம்பு கும்பிடுறது, நோகாம நோம்பு கும்பிடுறது மாதிரிதான் உங்களுக்கு வினையை கொடுக்குறான் கடவுள். இதுக்கு திருவருப்பை எந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேராமல் ஊட்டும் பிரானின் முகராரே ஆர்தாம் அறிந்து அமைப்பார். பேராம அதாவது புக்காம கொடுக்கலான்னு சொல்றாங்க இல்ல, புக்காம கொடுக்கலான்னு அர்த்தம். புக்காம கொடுக்கலாம் திட்டு பங்கறது இல்லைங்க, முழுசாம கொடுக்கலான்றது மட்டும் அர்த்தம் இல்ல. உங்களுக்கும் நோவாம கும்புறது, புக்காம கொடுக்குறதுன்னா நீங்க உடையாம பத்திரமா எடுத்து போறீங்கன்னா அதுல அவ்வளவு கவனம் இருக்கும். இந்த ஆளு இதுல இந்த வினையில மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிய கூடாதுங்கிற கவனமும் இருக்கும், வினைய கொடுக்காம இருக்க முடியாதுங்கிற ஆணையும் இருக்கும். இதுக்கு ரெண்டுலதான் நாம எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுல கடவுள் பேராமல் ஊற்றுகிறான், பேராமல் ஊற்றுகிறான். எவ்வளவு விளக்கமாறு எழுதிக்கலாம், உங்க அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விளக்கம். விஞ்சகன் அப்படின்னா என்ன அர்த்தம் எழுதுவீங்க? விஞ்சகன்னா என்ன அர்த்தம் எழுதி? பிஞ்சகா போத்தின்லாம் படிக்கிறீங்கல்ல, பிஞ்சகம் என்னங்க எழுதுங்க? தலையில சடை முடி வச்சு அதான் எழுதுங்க. திருவாசகம் படிச்சா என்ன எழுதுங்க? பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய் கடல்கள் இதான் எழுதுங்க. பிறப்பருக்கிறவன் யாரோ அவன் பிஞ்சகன். இப்படி நாங்க அகல எழுதுவோம். பிஞ்சகன் என்றால் தலையிலே இருக்கிற குழலை அல்லது முடியை வைத்து சொல்லப்படுகிற அடையாளம். ஆனால் அதனுடைய செயலினுடைய பிறப்பை அறுப்பது. அப்ப தலைமுடியை சொல்றாரா? எது சொல்றாருப்பா? தலையில இருக்கிற கங்கையை சொல்றார். கங்கையை சொன்னா அது கங்கையா சொல்றாரு, அருளை சொல்றாரு. இன்னும் எதுவும் முடிஞ்சிருக்க. பிறப்பதற்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல், ஏன் பெய்கடல் போட்டாரு? மேலிருந்து கீழே வருகிற அருள். அப்போ எது போகுது? சடையா எனுமாள் சரங்கி எனுமாள் அதுக்குள்ள போய் நிக்கிறா இல்லையா? அப்போ மேல இருந்து கீழே வர்றது அருள்பா. அப்ப சடையை காட்டி சடையில கங்கையை காட்டி கங்கையில இருந்து அருளை காட்டுறாருன்னா நீங்க என்ன அர்த்தம்? இப்ப உங்களுக்கு சடை யாருக்கு தெரியும்? சடைக்குதான் சடை தெரியும், கொஞ்சம் அறிவாளிக்குதான் அருள் தெரியும். புரியுதா? நான் சடையா இல்லாம நான் அருளை பாக்கணும்னா கொஞ்சம் மூளை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உலகிய சடை, இந்த கொடை சடைங்கிறாங்கல்ல அது. அந்த சடையா இல்லாம கொஞ்சம் தெளிவா இருந்தீங்கன்னா, ஓஹோ இறைவனுடைய திருமுடியை சொல்லுவதனாலே அந்த மேலான ஒன்று இன்னும் அதுல அர்த்தம் அர்த்தமா பயன் அர்த்தம். விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு கண்ணின்ற தாலை தலைக்காவல் முன்மை. விண்ணின்று இடிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு கண்ணின்ற தாலை தலைக்காவல் முன்மை. உடனே அமைதி பெறக்கூடாது தலைய. அப்பதான் சக்தி நிபாதம் பாதம் அருள் வீழ்ச்சி தைலம் தாரம்பா. தைலதாரை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் அருள் வீழ்ச்சி.
பெருமானோட சடையில இருந்து சலசலன் பொழுதா சத்தம் இல்லாத வந்தா சலசலன் வந்தா அது உங்களுக்கு பயணிக்கிறது. தலையில வச்சுக்கோங்க, உலகத்துல எந்த சமயம் தலைக்கு மேல போல சைலத்தை தேவை. தலைக்கு மேல போனது நாம தான். நாங்க திருவடியை பத்தி அவங்க பேசுவாங்க, ஆனா கடவுள் நீண்டா அதே பத்தி நாம தலைக்கு மேல வச்சு போட்டார் என்று சொன்னவர் சுந்தரன் அப்படின்னு இறைவனுடைய திருக்கோலம் சுந்தரன். அது என்னன்னா தூ மதியம், அதாவது முழுமையான நிலா. தலையில் வைத்து ஆடுகிற கோலம் சுந்தர கோலம். இத ரெண்டு இடத்துல சுந்தரர் இல்ல. உடனே திருவிளையாடல் புராணத்துல சுந்தரா வாங்க சொன்னாருன்னு அதாவது சுந்தரன் என்கிறவன் ஆன்மாக்களை தலையில் வைத்து கொண்டாடுகிற கோலம். அந்த கோலத்தை பார்த்தா கடவுள் நான் என்ன எனக்கு அந்த கோலம் பிடிக்குதுன்னா அர்த்தம் தெரியுமா? நாம அடியார தலையில வச்சு கொண்டாடணும்னு அர்த்தம். அதனாலதான் அடியவர்களை கொண்டாடுவதற்கு அவன் அனுப்புறான். ஏன் திருஞான சம்பந்தர் அப்புறம் பிரேக் புள்ள, அதாவது திருஞான சம்பந்தரை எதுக்கு அனுப்புறான்? திருநாவுக்கரசரை எதுக்கு? ஏன் சமணத்துல விட்டு அவரை சைவத்துக்கு கொண்டு வரணும்? அது கூட என்ன சொல்றாரு அவன் மக்கா கிட்ட, திருநாவுக்கரசு வரலாறுல கடவுள் அவன் மக்கா கிட்ட என்ன சொல்றாரு? அடியார்களுக்கு கதை கேட்டு போவதை தவிர வேறு வேலை இல்லை. மற்றவர்கள் எல்லாம் கவனமாக வெட்டி வேலை செய்கிறார்கள், இவர்கள் வெட்டி வேலை செய்வதற்கு தயாராக இல்லை, முழுவதுமாக உட்கொள்ளுகிறார்கள். அதான் மூலிகை என்ன சொல்லுமா கதை? அதாவது திருநாவுக்கரசர் வரலாறுலாம் நான் சொல்றது மக்கள் கிட்ட சொல்றாரு. அவங்க வேண்டான் இளைஞர்கிட்ட கேக்குறான். அப்ப என்ன சொன்னாருன்னா அவன் போன வினையிலே அவனுக்கு எல்லா தெளிவு இருக்குது, நான் ஆட் போடுறதுதான் இந்த கொடுத்தேன், நீ ஒண்ணும் வருத்தப்படாதுன்னு சொல்றாரு. இப்ப என்ன வருது, அவரு எந்தெந்த தேவையில்ல இந்த சமுதாயத்துக்கு வேலை செய்யணும் கேட்டாலும் இல்ல. இப்ப திருநாவுக்கரசு லட்சம் லட்சம் ஆட்கள் ஆன்மாக்க புத்தி அடைஞ்சிருக்கோம், எல்லா ஆன்மாவையும் இங்க நாங்க தள்ளி விட்டு உங்களுக்கு வேலை செய்ய விட மாட்டோம். அதாவது இது ஒரு பெயர் உமாபதிசிவம் படிச்சீங்கன்னா கள்ள தலைவர் துயர் வெட்டு தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக அணைந்தோர். அணைந்தோர்னா யாரு? கடவுளை போய் சேர்ந்த பிறகு அங்கேயே கடவுள் காலில் உழுவுற தங்கி பிடிச்சிட்டு இருந்து வேலை இல்லை. கங்கைய கடவுள் உங்க தகுதிக்கு ஏற்ப என்ன பண்ணுவாரு, இந்த சமுதாயத்துக்கு அவர் வேலை செய்ய அனுப்புவார். அதுதான் கள்ள தலைவர். நாமெல்லாம் யாரு? கள்ளப்பாட்டு ராஜேந்திர நாமெல்லாம். ஆமா கள்ள அவரா ராஜேந்திர சொல்லுவாங்க ராமா படிக்கிறது. அந்த கள்ளப்பாட்டு கள்ள தலைவர். நாம திருடர்கள் தலைவர். குழந்தை பெட்டி ஏதாவது நம்மளாம் அதிகாரம்னா திருடு தயிர் போட்டான் ஏறு குறைப்பா என்ன நம்ம பிறப்பு எடுத்த எல்லாரும் என்ன ஏறுனா நாம பிறப்பு எடுத்த எல்லாருமே ஐம்புல வேடர். அப்புறம் ஐந்து குலங்கள் நம்மளை திருட வைக்கும். இதனால நாம கள்ள தலைவர். அதனால கடவுள்கிட்ட போனவங்களாம் கருணை வெள்ளத்து அலைவர். நாமெல்லாம் கள்ள தலைவர், நமக்காக மேல போனவெல்லாம் கருணை வெள்ளத்து அலைவர். இங்க உடனே நீங்க என்ன நினைச்சுக்காதீங்க, ரொம்ப கஷ்ட பிறகுதாரிகளுக்காக பெருமையா நினைச்சுக்காதீங்க. இறைவனைய அப்படி சொல்றாருன்னா என்னை எடுத்துக்கிறதுக்கு அமர்ந்துட்டு வேலை பண்றான். அது என்ன அப்படின்னா நீங்க அவன் யோகியமா இருந்தாலும் மொத்தமும் கடந்தா முடியாது.
பட்டமது ஒத்தது வாணியம் வாய்த்து சற்ற நேர்பட வந்தில்லாத சரக்கனே. சொல்றாரு இல்லையா? சற்ற நேர்பட வந்தில்லாத சரக்கனே. திருக்கடம்பு என்ன சொல்றாரு? மாணிக்க வாசன் அப்ப என்னை ஆட்கொள்வதற்கு அவன் எப்படி மாறி வந்தான்? அதுக்காக சோமாரி ஏதாரு. உடனே சோமாரினா சோமாரி வெட்டி எடுத்து போறியா? சோமாரி என்றால் தாம்பு கயிறு என்பது போல இரு பெயர் இரு பொருள் ஒரு சொல் ஒரு பெயர் அதாவது இரு பெயர் ஒரு பொருள் குறித்து வந்தது. சோ என்றால் மழை, மாறி என்றால் மழை, ஆதலினாலே சோமாரி. தாம்பு என்றால் கயிறு, கயிறு என்றால் தாம்பு, ஆதலினாலே தாம்பு கயிறு. வாயில் என்றால் கதவு, கதவு என்றால் வாயில் வாசக்கதவு. புரியுதா? இதுதான் இலக்கணம். அப்ப கடவுள் மாறி நின்று மயக்கிடும் மஞ்சள் புலனி. அப்ப மாறி நின்று மயக்கிடும் மஞ்சள் புலனை மாத்துறதுக்கு அவன் மாறி நிற்கிறான். அதனாலதான் சூளையை வாழ்த்தி பாடியவர் வாக்கீசரன். யாராவது நோயை அத்தோர் கூட துன்பப்படுதே சொல்றார். யாரு? திருநாவுக்கரசர். உடலோடு துடக்கி முடக்கி இட ஆற்றே நதியே நதி எவ்வளோ வல்லின வருதாங்க வலி திருக்கோள்ள அவரு ஆற்றே தெரியும் பல்வலி வயிற்றுல இருந்த உடனே தெரியல. பல்வலி யாருக்குதான் வயிற்றுவலி வரும்? வயிற்றுவலி யாருக்குதான் பல்வலி வரும்? ஏன்னா வயிறு கெட்டா பல் பிரச்சனை, பல் கெட்டா வயிறு பிரச்சனை. எனக்கு அதாங்க சூரியன் கெட்டா எல்லாம் போறோம். அதாவது என்னன்னா பல்லுவோட தக்கையாக சூரியன் அடிவாங்க படையில ஏற்காது. அது கோர்மிகள் ரொம்ப என்ன அப்படின்னா சூரியன் சம்பந்தமானவர் சிக்கல் உள்ளவர்களுக்கு பல் பிரச்சனை வரும். சனி சம்பந்தமானவர்களுக்கு கால் கெட்டி பார்த்தாலும் ஒரு டான்ஸ் ஆகும் இல்ல ஏதாவது ஒரு அடிபடும். இப்படிதான் அவங்க சொல்றாங்களா இல்லையா? அப்ப சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு சிலவற்றை வடிவம் நமக்கு கதைப்படுத்துகிறார். அவ்வளவுதான் விஷயம். அதுக்குள்ள நீங்க போய் என்ன பண்ண கூடாது? இப்ப உங்களுக்கு ஜாதகம் பார்த்து ஒன்று சொல்லுவாங்க, சூரியன் எட்டுல இருக்கான், சூரியன் பார்த்தாலும் ஆகாது இருந்தாலும் ஆகாது. நீங்க பண்ணி பாருங்க, டைவர்ஸ் ஆகணும். நீங்க எதையாவது தேய்ச்சிக்கலாம் பார்ப்போம். நீ அந்த ஜோசியனை தேய்ச்சிக்க பார்ப்போம். பிளான் பண்ணி நான் என்ன சொல்றேன், ஜோசியத்துக்கு நான் ஆதரவா சொல்லல, சூரியன் உங்க வாழ்க்கையை கெடுக்கல, உங்க வாழ்க்கையில உங்க கல்யாணம் கலங்காதுன்னு சம்பந்தம் இல்ல. ஒரு உண்மையை ஒரு சில அடையாளங்களில் அறிவுகளுக்கு வழங்குவதற்கு கடவுள் அந்த கலையை நமக்கு தருகிறார். முந்தைய பார்த்து சொல்லிடலாம், கண்ணு தப்பாக்கண்ணா இது என்ன சூரியனுக்கு சந்திரன் பிரச்சனை. அப்புறம் கண்ணாடி போடுவா, இவங்க சனி ஏதோ ஒரு பிரச்சனை மாத்திருக்கான். அவன் நல்ல சனி அங்க வந்து மறையில, நான் வந்து இப்படிதான் தம்பின்னு அர்த்தம். சனிக்கும் நமக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா சனி வந்ததுனால எனக்கு புரிய வைக்கப்படுகிறது. அப்ப ஜோசியத்தை நம்ம சப்போர்ட் பண்றது இல்ல அர்த்தம். அப்படி ஒரு அதாவது வாழ்க்கையை நமக்கு நேரம் ஒண்ணு இருக்கா இல்லையா? எட்டாச்சு சார், அரை மணி நேரம் இருக்கு. அது வந்து எப்பா நாங்க கொற்பொழிகள் அது கம்பா வர்றதில்ல. இப்ப நீங்க எதுவும் இல்லைங்க எல்லாரும். இப்ப எத்தனை மணிக்கு இந்த அரங்கம் சரியா போற அளவுக்கு இல்லாம நடக்குது? ஏழு மணிக்கு ஏழு பேர் வரல. ஏழு மணிக்கு ஏழு பேர் வரல. ஏழரை மணிக்கு எத்தனை பேர்? எட்டு மணிக்கு எத்தனை பேர் இருந்தான்? இப்ப இதுல எல்லாம் எட்டு மணி வந்தாங்கல்ல, அப்ப அதுல இருந்து ஒரு நேரம் கணக்கு வச்சிருக்கேன். எனக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஒப்புழைப்பாளனை மதிக்காத உங்களை விட நான் மரியாதைக்குரியவன். என் மனசாட்சிப்படி நீ போனப்போ போகட்டப்ப உன்னை வச்சுதான் ஒரு மணி நேரம் கணக்கு, மற்றவங்களை வச்சு எனக்கு அது கணக்கு கிடையாது. ஏன்னா சாது ஆரம்பிச்ச அரை மணி நேரம் கேட்டு போனா நான் ஒரு அரை மணி நேரம் கேட்டு வந்துடலாம் வந்தா அது எனக்கு வேணும். புரியுதா? நீங்க இருந்த ஒரு அதான் பாம்பின் தவ பாம்பு. நீங்களும் நம்ம ஒரே ஜாதி தான். என்னன்னா நீங்க நான் பாடம் நடத்துறதுனால நான் கத்துக்கிறேன், நீங்க என்கிட்ட கத்துக்கிறதுனால நீங்க கத்துக்கிறீங்க. ரெண்டு பேருமே கத்துக்கதான் வந்துருக்கிறோம்.
உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க வேண்டுமானால் நீங்க ஒரு நல்லவன திட்டுற மாதிரி பண்ணணும். நல்லவன திட்டனா உங்களுக்கு நிறைய தடவை தரங்க. ஆசிரியர்களையெல்லாம் நானும் ஒரு ஆசிரியர் தான். இப்ப நீங்க சுகமா அனுபவிக்கிறீங்களா சார்? இத கொடுக்கறதுனால என்னன்னா, போன பிறப்பு செஞ்சதுல புண்ணியம் அதை கவனத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி சுகத்துக்குள்ள போயிருப்பாரு. உனக்கு பெரிய பதவி கொடுக்குறான் அப்படின்னா அந்த பதவியில நஞ்சு வாங்கி சாப்பிடப்படக்கூடாது. நம்ம பெருமன்றத்துல ஆலயம் வழிபாடு ஒன்று போட்டுருந்தா இல்லையா, அது தர்மபுரம் சிவாச்சாரியார் அந்த கட்டுரையை போட்டு எடுத்தாங்க போட்டேன். எதுக்கு இதை சொல்றாரு? ஏன்னா இவங்க நமக்கு எவிடன்ஸ் தானே வேணும். இப்ப தர்மபுரம் சிவாச்சாரியார் கட்டணம் ஆலயம் இருக்கணும் யாரு சிவாச்சாரியர்? ஒரே விஷயம் என்னன்னா, ஆகமம் வந்த பிறகுதான் கோவில்ல சாமிக்கு பக்கத்துல யார் நிக்கணும், மண்டபத்தை தாண்டி யார் நிக்கணும்னு எழுதினான். நாம அதனாலதான் மாணிக்க வாசல் ஆகமத்தை தூக்கி பிடிச்சாரு. ஆனா ஆகமத்தையே தூக்கி பிடிச்சாருனா இல்ல இல்ல உங்க வீட்டுக்கு கடவுள் வருவான்னு நமக்கு தைரியம் கொடுத்தாரு. அதுதான் அவர் வாழ்க்கையின் பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் அவர் வாழ்க்கையே அவங்க மாற்றி எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா இந்தால இப்படியே சரியா இருக்கு, இவனெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு திருந்த விடக்கூடாது அப்படிங்கிறதுல தெரிவா உங்களுக்கு அது தவிர பார்த்தா நான் பொறுப்பு இல்ல. வரலாற்று நம்முடைய வரலாற்றோட இன்னைக்கு கடவுள் கொள்கையை பேசுறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல ஏமாறுறாங்க. ஒரு அரசியல்வாதி சாமி கோயிலுக்கு வர்றாருன்னா அவர் எதுக்கு வருவாரு? நாம் இங்கதான் போவாரு. அந்த மூலையை கடை போட்டா எவ்வளவு நிர்வாகம் தெரியல காணுமா காணும். அந்த ஆணையர் ஓடிட்டார், பழைய ஆணையர் ஓடிட்டார். ஒரு பொறுப்பு இருந்தா நீங்க ஏன் உண்டு சொத்து? நான் திருடர்களுக்கு துணை போகிறவனே தவிர நான் கொள்கையாளர் இல்லை. அப்படிங்கிறது இல்ல, நாம சந்தர்ப்பவாதமா பேசி சிக்கிக்கூடாது. ஒண்ணு செய்ய முடியல, அதாவது உலக நாய்க்கு இல்ல. ஒரு விஷயம் சிந்திச்சு சொன்னீங்க என்ன அப்படின்னா, ஜனநாயகமா அடையாளங்களை கட்டி அமைக்கும் போதே அவன் சேவிச்சான். அனுபவத்தின் அடையாளத்துக்கு இருப்பது இருக்குது வேற. அடையாளத்தை எடுத்துட்டு போயிட்டேன்னா அவன் சேவை செஞ்சு ஆக. அதனாலதான் நீங்க எல்லாத்தையும் இறந்து திணிக்கிறீங்க. சைவ சித்தாந்தி நீங்க இருக்கிறான், உலகம் முழுக்க இருக்கிறான். ஆனா எந்த அடையாளத்தையும் இவன் போய் பிடிக்க மாட்டான். சரி, அடையாளத்தை யாரு பிடிக்கிறானோ அவன் பின்னாடி போகும்போது அவன் உண்மையிலேயே கொள்கைக்காக பிடிக்கிறான் பாருங்க. அவ்வளவுதான் கேள்வி. அப்ப அவன் பின்னாடி போங்க. அதுக்குள்ள வியாபாரமும் சந்தர்ப்பவாதமும் வந்தால் கேள்வி கேள்வி. 32 பக்கம் அனுப்பினதுக்காக ஒரே ஒரு 4 வரி நாங்க அனுப்புறேன். அன்னைக்்கு
உலத்தை அறக்கிறது. துதிக்கும் அடியவர்க்கு கெடுக்க இடம் நினைக்கிறேன். அப்புறம் அவர் குலத்தை முழுதும் அறுத்தது. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆள் நீங்க இந்த வினை கொள்கையை நம்புறவன் தான் சைவ சித்தாந்தி, சமணம் கிடையாது. இப்ப என்ன பண்ணிட்டான், சமணம் கடவுளே கிடையாது. தமிழ்நாட்டு வரலாறுல இந்திரன் ஐயனாரா மாறுறாரு, ஐயனார் தான் முதலாம் மாறுறாரு. கடவுள் வரலாற்று மாத்திய பேர் கொண்டு வராங்க. இப்ப முருகன் பழைய காலத்துல வேடன், திருப்பரங்குன்றத்துக்கு முருகன் யாரு? திருப்பரங்குன்றத்துக்கு முருகன் யாரு? ஆதரர்களுக்கு அருள் செய்வோம். திருமுருகன் படிச்சீங்கன்னா தெரியும். வைத்து அப்புறம் பரிபாடல் படிச்சீங்கன்னா அவங்க போய் கல்யாணத்தை நல்லா பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துட்டான். அப்ப சண்டை போடுற முருகன் காதலர் தலைவனா எப்ப மாறுறான் இல்லையா? அப்போ நான் என் சமுதாயம் வளர வளர நான் என்ன பண்றேன், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அந்த கடவுள்கிட்ட கேட்டு பெறும்போது நான் வளரேன். இந்த மாதிரி வரலாற்று பார்க்கும்போது இந்த ஐயனார் சாஸ்தா சாத்தன் அப்படிங்கிற விஷயம் ஐயன் கொடுக்கும் போது ஐயனார் தான் அவங்க ஐயப்பன் அழகா வைக்கிறாங்க. இந்த வரலாறு சமணத்துக்கு கொண்டு போறாங்க நிறைய பேரு. நீங்க சிவபெருமான் முதல்ல எங்களுக்கு வீரனா இருந்துதான், அதுக்கப்புறம் சிவபெருமான் எங்களுக்கு தியானம் பண்ற கடவுளா வந்தான்னு சொல்லணும். வீரனா ஆகாம தியானம் எப்படி பண்ணாரு? உங்களுக்கு வீரம் வராத தியானம் எப்படி வரும்? முதல்ல தியானம் வந்தா நீங்க யாரு? கையாளாகாதான். முதல்ல உங்களுக்கு வீரம் ஆரோக்கியமா இல்லையா? அப்ப அதுக்கப்புறம் சிவபெருமான் வர்றாரு, அதுக்கப்புறம் பார்த்தா அதோ முகம் வருது, ஆறு முகம் வருது. அப்ப கடவுள் வரலாற்றுல நாம இணைக்கிற விஷயத்தை நடுவுல சாத்தனார சமயத்துக்கு விட்டுறாதீங்க. சாத்தன் அப்படிங்கிறது சமணத்துக்கு விட்டக்கூடாது, அது ஒன்னு தான். சாத்தன் ஐயப்பன் ஐயனார் இதெல்லாம் என்ன பண்றாங்க, சமணர் கொண்டு போய் நான் பாக்குறாங்களா? நான் அதை தெளிவா சொல்லிருக்கிறார். திருக்குறள்ல சமணர் பாடினார் என்பதற்கோ புத்தர் பாடினார் என்பதற்கோ திருவள்ளுவர் இடம் தரல. சரி விடுங்க, சமண நூலோ பௌத்த நூலோ திருவள்ளுவருக்கு பிறகு வந்த காப்பியங்கள்ல திருவள்ளுவரை காவி எழுதல. இன்னைக்கு நீ எழுதிக்கோ, அன்னைக்கு வந்த சமண காப்பியங்கள் பௌத்த காப்பியங்கள்ல திருக்குறளை இந்த நூல் எழுதிக்கிறானா? அந்த கேட்ட குப்பியில ஒருத்தன் வடமொழியிலிருந்து திருக்குறள் எழுதப்பட்டது எழுதலாம். அந்த சக்தியை தெரிஞ்சு நடந்துட்ட நேற்று வந்துட்ட ஓம் சக்தி இதே இந்த மாதிரி ஓம் சக்தி இதை படிங்க. கோயம்புத்தூர்ல வர இது ரெண்டு மூணு கட்ட திருவள்ளுவர் அந்த நாகசாமி எழுதுறதுக்கு மறுப்பேற்கிறான். திருவள்ளுவனா விட்டுட்டீங்க. மாணிக்கவாசகர் கட்டின கோயில் இல்லப்பா, மாணிக்கவாசகர் கோயில் என்ன தப்பா இல்ல? உங்க கோயில தூக்கி போடல யாரும், உங்க கோயில் யாரும் சிவன் கோயில் அனுபவத்துல யாரும் மறுக்கல. சிவனுக்கும் கோயிலுக்கும் மாணிக்கவாசகர் கோயிலுக்கு பிரச்சனை வந்தா திருவள்ளுவரே வடமொழியில இருந்து தப்பா எல்லாத்தையும் எழுதினாரு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டான். உங்களுக்கு யாரும் சார்ந்தையா அத கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எழுதுறாங்க. அப்போ யாரோ ஒரு ஆளை கார்னர் பண்ணி எழுதுறீங்களா, கொள்கை எழுதுறீங்களா? யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு மாட்டாயா உடம்புடாதியா அப்படின்னு நீ தப்பு தப்புன்னு போடு. சிவன் கோயில் இல்லன்னு சொல்லிட்டாங்க, மாணிக்கவாசகருக்கு சிவனுக்கு என்ன வேறுபாடு? மாணிக்க வாசகர் என்கிற ஆன்மா சிவனாக மாறாது, ஆனால் சிவன் அதோடு கலந்து சிவனை விட அருள் செய்யும். இதான திருத்தொண்டான். இதான் அவருக்கு கோயில கட்டும் அது என்ன உங்களுக்கு குறை வந்துருக்கு? ஆனா திருவள்ளுவர் வடமொழியில் இருந்த நீதி மூலம்தான் திருக்குறள் எழுந்தான்னா உங்களுக்கு மக்கள் செய்ய போச்சு. அப்ப இவ்வளவு பெரிய விஷயம் உங்க கண்ணப்படல, மாணிக்க வாசகர் எழுந்த ஒரு விஷயத்தை கண்ணில் பாரு. நான் யாரோ ஒரு ஆளை தாக்குறதுக்கு பண்றேன் தெளிவா தெரியாது. கொள்கையில் உனக்கு எந்த அடையாளமும் தெரியல. சாத்தன் கோயில் சிவபெருமானுடைய முன் வரலாற்றுல பார்க்கணும் எதுனா சமணம் எடுத்துக்க மாட்டான். அப்படியாவது பத்மாவதிக்கு நன்றி சொல்லணும். அவங்க அந்த கடைசி வரைக்கும் சாத்தன் கோயில் எழுதல. சாத்தன் கோயிலா இருக்க கூடாதான்னு கேட்கிறாங்க. வரலாற்றுல சாத்தனுக்கு பிறகுதான் நாம தொல்லியல் சிற்பங்கள்ல முதல்ல ஐயனார் தான் நிறைய கிடைக்கிறார். ஐயனார்னா ஜேஷ்டாதேவி தான் நிறைய கிடைக்குது. சிவலிங்கம் நமக்கு அதுக்கப்புறம் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் முருகன் கிடைக்குது நிறைய. இப்ப நாம அதுக்குள்ள இணைக்கிறோம்ல, நீக்க விட்டுட்டா யாரு எடுத்து போறான்? சமணம் தூக்கி போறான். அதை திருக்குறளை நீங்க அதனாலதான் கண்டுக்கவே இல்லை. திருக்குறளை கண்டுக்காமையா சேர்க்கல இருக்காரு.
திருக்குறள கண்டுக்காமையா மாணிக்கவாசகர் இருக்கிறாரு, இந்த மாணிக்கவாசகரும் சேர்க்கிறாரு திருக்குறள் இல்லாமையா இருக்கிறாங்க. அப்ப திருக்குறள் ஊனும் நீ சொல்லாதனாலும் நீ சமண பாடத்துல வைக்கிறாங்க. ஜெயநாதி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பாடம் சமணத்துக்கு திருக்குறள் சமண தொகுதி படிக்கிறாங்க. அதை நான் பாக்குறேன், நானும் பாடாக்கிறேன். பிலாசபியா திருக்குறள் சைவ சித்தாந்தி பாடாக்குறேன். ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல பக்கத்து பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல திருவள்ளுவர் சமணத்துக்கு சொல்லி கொடுக்குறான், நான் சைவம் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா திருக்குறள் பிரச்சனை இல்லை, ஆனா திருக்குறள் தமிழருடைய மொத்த சித்தாந்தத்திற்கு மூலங்கிறது புரியுது. சித்தாந்தத்துடைய மூலம் ஏன்னா இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகம் ஏற்றியான் சொன்னதுக்கு தான் பெரிய புறமே வருது. சாப்பாடு சாப்பாடு இல்லை மொத்தம் சாப்பிடக்கூடாது, இதுதானே பெரிய புறணும். சிவனடியர் போட்டாரு சிவனடியர் போட்டாருதான் இந்த உலகத்தில் பிச்சை என்று எவனும் வாழக்கூடாது என்பதை சமயத்தின் கொள்கையாக சொல்லி அதன் மூலமாகவே சாகா கலையை சொன்னோம். இது திருக்குறளின் மூலம் இல்ல திரும்பவும் ஒருத்தனும் சாப்பாடு இல்லாம சாப்பிடக்கூடாதுதான் நாயன்மார்கள் பாக்குறாங்க. அவன் கேட்ட சாப்பாடை போடு, அசைவங்க அசைவம் தான் சாப்பிடறானா போடு, சைவம் தான் சாப்பிடறானா போடு. நீங்க உடனே சிவபெருமான் அடியவராக வந்தார் அப்படி போட்டார்கள், உடனே இதுக்கு என்ன வெட்டி போறாங்க. என்ன வரலாற்றை இவர் நோயன்மோர் வரலாற்றை போல சமுதாயம் வரலாறு. ஒரு மனிதன் உணவில்லாமல் சாகிறான் என்று சொன்னால் கடவுள் இல்லை. இதை மறுக்கிற வகையில் திருக்குறளுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமும் தெரியப்படான். என்ன அந்த ஒரு திருக்குறளுக்கு தானே இதை எழுதாரு இவ்வளவு பெரிய நூல பயிர்கிறது. இறந்து உயிர் வாழ்ந்தது வேண்டி பறந்து கெடு இதுதான் வள்ளலார் வரைக்கும் வருது. அதனாலதான் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாக அதான மாணிக்க வாசல் அருணை, அதாவது தாயில் தய அதாவது தாயில் தயாவாழ்ந்தது தாயில் சிறந்த தயாவான தத்துவம். அப்ப கடவுளுக்கு ஞானம் தத்துவம் சொல்லவே இல்லையா? தத்துவங்கிற வார்த்தைக்கு தாயில் சிறந்த தயா சொல்லவே இல்லையா? அப்ப தயா என் தயாபரன் அப்படின்னு சொன்னா நாம சொன்னோம் வடமொழியா சொல்லிக்கிறான். என்ன தயையே பேசலாமே, ஞானத்தை பத்தியே பேசி வேலி பண்ணியே வாங்கி சாப்பிட்டான். வேலி செய்து எங்க கிட்ட நீங்க வாங்கி சாப்பிட தேவையில்லைன்னு சொன்னவன் உத்தரன். அந்த உத்தரவுல இருந்துதான் நீங்க சிவன் எடுக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வியாபாரம் நோக்கம் இல்ல. அவன் எப்படி வியாபாரியா வருவான்? அவன் ஒரு வீரனா தான் வரான். யாரு? உத்திரன். அந்த வீரனை இங்க நாங்க பாண்டி நாட்டுக்குள்ள வெறும் தட்சிணாமூர்த்தியா மட்டும் பாக்கல, தென்னன் பெருந்துறையா. தென்னன்னா தட்சிணாமூர்த்தியோட தமிழ் அப்படிதான் நீங்க அதுக்குள்ள அவர் வந்து உங்களை பிரயாணப்படுத்துற. அப்படி பண்ணும்போதுதான் உங்களுக்குள் இருக்கிற வரலாற்றை நீங்க எந்த அளவிற்கு விஷயமாக தெளிவாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்குள்ள புரிஞ்சிக்க வைக்கிறது, அந்த மனநிலையோட கூட பழக வைக்கிறது. இதுக்குள்ள எதை நாம் எதற்காக எதிர்க்கிறோம், எதை நாம் எப்படி எதற்காக பேசுகிறோம், அதில் என்னுடைய வரலாறு புறக்கணிக்கப்படுகிறதா அல்லது சந்தர்ப்பவாதத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதா, இதுக்குள்ள நான் தெளிவடைய. எனக்கு திருக்குறளை எதிர்த்து பேசிய இந்த நாட்டில் மிக தெளிவாக அதே பாரதிய வித்யா பவன் நடத்துறாங்க, அதுக்கு தலைவர்கள் வராங்க. அவர் ரொம்ப தெளிவாக ஒரு பெரிய கூட்டம் போட்டு திருக்குறள் வந்து வடமொழி நீதி சாஸ்திரங்களின் பிடிமேறான் புரியுதுங்களா? யாராவது எதிர்த்து இருக்கீங்களா? சைவர்கள் திருவள்ளுவர் மட்டும் பட்டப்பகுதி செய்யா எந்தெந்த பட்டம் போட்டீங்க? இதுதான் மலைமலடிகள் அவர் காலத்துல விட்டது. அதுக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச படமா அது உள்ள பீரோ குடுக்கல. அதுதான் நம்ம சித்தாந்த இதை எடுத்து போட்டேன். அது சாதாரண வரலாறு கிடையாது. திருக்குறளுக்கு ஒரு மாநாடு மலைமலை நடத்துறாரு, அந்த மாநாட்டுல எல்லாருக்கும் இது படம் வைக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி இது ஒரு சிறப்பான படம் அவருக்கு கொடுக்குறாரு எல்லாருக்கும். இந்த வரலாறு அந்த படத்துல இருக்குது. அதனாலதான் இந்த ஆண்டு தை மாசம் எடுத்து நான் போட்டேன். தை மாசம் சித்தாந்தம் அட்டப்படுத்த பாத்தீங்கன்னா இந்த படம் தான். எல்லாரும் வித்தியாசமா இருக்குன்னு கேட்டாங்க. ஏன் அதை போட்டேன்னா அவர் சைவ சித்தாந்தத்தின் தலைவர் திருவள்ளுவர்.
அதுக்குள்ள அவர் சமய சார்பு இல்லாமல் பேசுகிறார். நீங்க சமய சார்பு வரும்போது உங்களுக்குள்ள வேற சில சார்புலாம் வேலை செய்யும். இது புரியாம போனதுனாலதான் பின்னாடி காழிக்கனுடைய வல்லதும் வல்லல் ராமலிங்கனாலும் வர வேண்டிய நிற்பம் ஏற்படும். இதுக்குள்ள நீங்க சமயத்தை சடங்குக்கும் அந்த சார்புக்கும் உட்படுத்தும் போது இந்த திருக்குறள் சொன்ன அந்த ஆன்மா கடவுள் தலை இதை பற்றிய ஒரு விசாரணையில் அனுபவம் உண்மையானது. இந்த அனுபவம் உண்மையானதுங்கிறதுக்குள்ள எந்த இடைக்கிற வரதும் நிலை ஏமாற்றக்கூடாது. அதற்கு ஒரு தெளிவை நீங்கள் யார் மூலமாக வேண்டுமானாலும் பெறுங்கள். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. யார் யாரும் வச்சு சீக்கிரமா செய்யும். இதுதான் தமிழ் மரபில் வடமொழி மரபில் இல்லாத ஒன்று தமிழ் மரபு. இது எங்களுக்கு அடையாளம் என்று தெளிவாக சொல்றது அல்லது சொல்ல வையுங்கள். அதை விட்டுவிட்டு இதுவா அதுவாக குழப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கு நடுவுல எல்லா காலத்திலேயும் தமிழர்களுக்குள் உங்களுக்கு என்ன பண்ற அடித்துக் கொள்ளுகிற வேலையை உங்களுக்கு தெரியாமலே பின்னிருந்து இயக்குவார். உங்களுக்கு தெரியாமல் ஆனா உங்களுக்கு தெரியாம யாரை இயக்குறாங்க. இதுதான் தெளிவா உங்களுக்கு பழமுறையில நூல் எழுதினோ போல் சாயும். யார் எழுது வல்லல சபாபதி சிவாச்சாரியார் நடராஜரை மாத்தணும் எழுதுறாரு. ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுறாரு. ஒரே ஒரு அவரே வருத்தப்படுறாரு. அதனால நமக்கு பழமொழிலாம் வருதா இல்லையா. உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்குள் இருக்கிற விஷயத்தை நீங்கள் அதாவது இதுக்குள்ள நாங்க எதை சொல்லணும் தெளிவுபடுத்தி எனக்கு நான் கோவில் சொன்ன உடனே உனக்கு கடவுளா ஏன் மத்தம் வரணும். கோவில் சொல்லி வழிபடுகிற நான் மாணிக்கவாசகர் என்கிற பெயரால் சொல்லப்படுகிறேன் என்று சொன்னால் மாணிக்கவாசகர் என்கிற ஆளுமை கோவில் என்கிற வியாபாரத்தை விடவும் பெரியது. அதிலே ஒரு தத்துவம் கட்டமைக்கப்படுகிறது சித்தாந்தம். அதுக்குள்ளதான் 27 நட்சத்திரம் காட்டாங்க. அதுக்குள்ளதான் 9 கோல் காட்டாங்க. அதுக்குள்ளதான் 36 தத்துவத்தை வைக்கிறாங்க. அதுக்குள்ளதான் 96 தத்துவ தாத்வீகத்தை காட்டாங்க. எல்லாத்தையும் காட்டினாலும் இல்லையா. அப்ப காட்டாங்கன்னா மொத்த சித்தாந்தத்தை ஒரு ஆன்மா எப்படி கடந்து கடவுள் தன்மை இந்த உலகத்தில் விலகி வைக்கிறது காட்டாங்க. அப்ப இதை அடிப்படையா வச்சாவது நாம திருந்தவனா. அதை திருத்த கூடாதுன்றது தானே நடுவு நடுவு இந்த பிரச்சனை வராத பாத்துக்கிறாங்க. அப்ப என்னுடைய கொள்கையை தெளிவுபடுத்துவதற்கு நீங்க கேட்கணும். என்ன பார்த்து கேட்கக்கூடாது. இதுக்குள்ள சந்தர்ப்பவாதம் பேசுகிறவர்களை பார்த்து நீங்க கேட்கணும். நீங்க நம்ம கொள்கை என்னன்னு சொல்றாரு நாம் அதை செய்வோம். முதல்ல அதை கேளு. தப்புன்னு சொல்றதுக்கு என்ன நீ எதை சரின்னு சொல்ல வர. இது தப்புன்னு சொல்றது வேற சரின்னு சொல்றதுக்கு சரியா வரலாறு கொடுக்கணும். சரியா மரபை தெரிஞ்சுக்கணும். அதை கொடுங்கன்னு கேளுங்க. நாம் ஒன்னா பண்ணுவோம் எல்லாத்தையும். ஒரு ஒரு வசதி நாம் யாரும் எதுவுமே பேச தேவை. யாரை போட்டீங்களோ அவங்க பேசி சமுதாயத்தை கொடுக்கணும். மடாதிபதியில சொல்லுங்க அல்லது எந்த தலைவரையாவது சொல்லுங்க. இது தமிழ் மரபில் இனிமேல் இந்த தமிழ் அடையாளத்தில் கடவுள் கொள்கையை நாம் அனுபவிக்கிறோம். இது மற்றவர்கள் வரக்கூடாது என்பதில்லை. நாம் ஏமாறக்கூடாது என்பதற்காக நாம் அடுத்தவர்களிடம் சண்டையிட்டு நமக்குள் சண்டையிட்டுக் கொள்வதற்கோ அடுத்தவர்கள் நம்மை குளிர்காய்வதற்கோ நாம் இதுக்கு அனுமதிக்க கூடாது என்பதற்காக ஒரு திட்டவட்டமான விஷயத்தை மேற்கொள்ளுங்கள். அதுதான் அங்கு தொடங்கிறது. அது நடக்கும். அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் இருக்கிறாருன்னு தெளிவா இருக்குது. கடவுள் இல்லாமல்தான் நமக்கு பயம். அது நமக்கு திருநாவுக்கர் சிறப்பு சுந்தரம் சொன்ன விஷயம் தானே. நாம இருக்கும் குடியிருக்கும் சுந்தரர் சொன்னாரு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். கடவுளுக்கு மட்டும்தான் அடிமை. அவர் யாருக்காவது பயந்துக்காரன் எதுக்காக பயந்துக்காரா. யாருக்கும் பயப்படலைங்கிறார் திருநாவுக்கர் சார். நான் எதுக்கும் பயப்படலைங்கிறார் சுந்தரர். எதுக்கும் பயப்படலன்னா நான் கடவுள் எல்லா வேலையும் வாங்குவேன். அப்படினா யாரு அதுக்குதானே யாரு ஏஐ போன் கழிக்காம நாயனார் வரலாறு வருது. அதுக்குதானே அவருக்கு அந்த பிரச்சனையை கடவுள் தீர்த்து வைக்கிறார். அதனால இந்த மனநிலைகளோடு கூட வேடங்களை மெய்மையாக்குவதற்கு பாடுபடுங்கள். அதனுடைய கொள்கையை தெளிவுபடுத்துங்கள். தெளிவுபடுத்தாமலே ஒரு விஷயத்தை நீங்கள் பேசக்கூடாது என்பதற்காக நாயன்மார் வரலாற்றை இன்னும் தெளிவாக அடிவற்றி படியுங்கள் என்பதாக சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய குழுவதற்கு நான் பேசுகிறேன்.